ஏபிபியை பொறுத்தவரையில் இந்த 13வது திருத்தத்தை ஆதரிக்காத ஒரு கட்சியாக இருக்கிறது. தென்னிலங்கையில் ஒரு மிகவும் பலம் வாய்ந்த சக்தியாக ஜேவிபி இருக்கின்றது என்பதனை அது உணர்ந்திருக்கின்றது. வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் இந்த மாகாண சபை முறைமை என்பது இருக்க வேண்டும் என்பது இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்ற விடயத்தை ஜெய்சங்கர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். ஜெய்சங்கரை சந்தித்த ஜேவிபியினுடைய தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க சில விடயங்களை அவரோடு பகிர்ந்திருக்கின்றார். தொடர்ந்தும் தாங்கள் இந்தியாவோடு பயணிக்க விரும்புவதான ஒரு கருத்தையும் முன்வைத்திருக்கிறார். அஜித் தோவால் போன்ற ராணுவ மட்டத்திலான உயர் அதிகாரிகளையும் இவர்கள் சந்தித்திருப்பது என்பது இந்த திட்டமிடலின் ஒரு மிக முக்கியமான நோக்கமாக பார்க்கப்படுகிறது. சாதாரண ஒரு கால மாற்றத்தில் இந்தியாவை அனுசரித்து போகக்கூடிய ஒரு நிலைக்கு ஜேவிபி தன்னை மாற்றிக் கொண்டிருப்பதான ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருந்தார். அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேக்குறதையும் விட எங்களுடைய நகையை அடவு வைக்கிறது வசதியானது. வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடவு வைக்க வந்திருக்கேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்? Cash point, money transfer, currency exchange, check cashing, cash for gold, gold loans, அனைத்துக்கும் cash point. வணக்கம் நேர்களே, மற்றும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்றைய தினமும் நிகழ்ச்சியில் சில விடயங்கள் பற்றி பேசப் போகின்றோம். எங்களுடைய கேள்விக்கான விரிவான விளக்கங்களை அளிப்பதற்காக எங்களுடன் இணைந்திருக்கின்றார் அரசியல் ஆய்வாளர் ராம்பிரசன் அவர்கள். அவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் ராம்பிரசன். வணக்கம் அபி. வணக்கம் நேர்களே, மீண்டும் மற்றொரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. ஆமாம், இன்றைய தினமும் ராம் சில விடயங்கள் பற்றிய நிகழ்ச்சியில் உங்களிடம் கேட்கப் போகின்றோம். அந்த வகையில் நிகழ்ச்சியின் முதலாவது கேள்வியாக அமையவிருப்பது என்னவென்றால், இலங்கை தீவில் வந்து எதிர்கட்சியாக கூட இல்லாத ஜிவிபியை அழைத்து வந்து இந்தியா அளித்துள்ள இந்த கௌரவம் என்பது உள்நாட்டில் பெரும் அரசியல் அதிர்வலைகளை வந்து ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றி சற்று கூறுங்கள். ஆமாம், நீங்கள் குறிப்பிடுவது ஜேவிபியினுடைய அனுரகுமார் திசாநாயக்க இப்பொழுது இந்தியாவுக்கு சென்றிருப்பதுதான். ஆமாம், எப்போதுமே இல்லாத ஒரு வரவேற்பு என்பது இவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஒரு காலத்தின் தேவையாகவும் இதனை பார்க்கலாம். அனுரகுமார திசாநாயக்கவை பொறுத்தவரையில் அவர் ஒரு வெற்றிலை பாக்குவிக்கின்ற ஒருவராக, புகையிரதங்களில் வெற்றிலை பாக்குவிக்கிற ஒருவராக இருந்து தன்னுடைய அரசியல் ஸ்திரத்தன்மையின் ஊடாக இப்பொழுது இந்தியாவு வரை அழைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பிரமுகராக மாறியிருப்பது என்பது குறிப்பாக இந்த ஜேவிபியில் இருந்த விமல் வீரவங்ச போன்றவர்களுக்கு ஒரு கசப்பான அனுபவத்தை கொடுத்திருக்கின்றது. தாங்கள் அந்த கட்சியிலேயே இருந்திருந்தால் இந்த செல்வாக்கை தாங்களும் பெற்றிருக்கலாம் என்ற ஒரு எண்ணப்பாட்டை இப்பொழுது அவர்கள் மத்தியில் தோற்றியிருப்பதை பார்க்கலாம். ஆகவே இந்த கட்சிக்குள் இருப்பவர்களே இப்பொழுது இதனை ஒரு பொறாமையோடு பார்க்கின்ற ஒரு நிலையை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதிலும் இப்பொழுது இந்தியா அவர்களை அழைத்து பேச வேண்டிய தேவை என்ன என்று பார்க்கின்ற பொழுது, தற்போது இலங்கையில் இருக்கின்ற ஒரு நிலை என்பது இந்தியாவுக்கு சாதகமாக்கி கொள்ள இந்தியா விரும்புவதைத்தான் எடுத்துக்காட்டுவதாக பார்க்கலாம். ஜேவிபியை பொறுத்தவரையில் இந்த 13வது திருத்தத்தை ஆதரிக்காத ஒரு கட்சியாக இருக்கின்றது. அதே நேரத்தில் ஏற்கனவே 1986 கால பகுதியில் ஜேவிபி இந்தியாவை முற்றும் புறம் தள்ளிய ஒரு கட்சியாக இருக்கின்றது. ஆனால் கடந்த வருடம் த ஹிந்து என்ற பத்திரிகைக்கு வழங்கிய நேர்காணலில் அனுரகுமார திசாநாயக்க ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். கால மாற்றத்தில் இந்தியாவை அனுசரித்து போகக்கூடிய ஒரு நிலைக்கு ஜேவிபி தன்னை மாற்றிக் கொண்டிருப்பதான ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருந்தார். ஆகவே அப்பொழுதே அதற்கான ஒரு திட்டமிடல் என்பது மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக பார்க்கலாம். இந்த விடயத்தில் ஜேவிபி தன்னுடைய அணுகுமுறையை மிகவும் ஸ்திரமாக முன்வைத்திருக்கின்றது என்றுதான் கூறலாம். தமிழ் தரப்புகள் இந்த விடயத்தை பார்த்து நடந்து கொள்ள வேண்டிய ஒரு முன்னுதாரணத்தை ஜேவிபி இப்பொழுது தமிழர்களுக்கு குறிப்பிட்டதை கூறலாம். ஏனென்றால் அண்மையில் தமிழர் தரப்பு சில கட்சி பிரதிநிதிகள் மற்றும் தொண்டர்கள் மற்றும் உலக பிரதிநிதிகள் எல்லோரும் சென்று இந்தியாவில் ஹிமாச்சல் பிரதேசத்தில் சந்திப்பை மேற்கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த திட்டமிடல் என்பது எப்படி நிகழ்ந்தது என்று கேள்வி கேட்கப்பட்ட பொழுது அந்த தரப்பில் இருந்து சென்றவர்களுக்கே அதற்கான பதிலை உரிய முறையில் வழங்க முடியாத நிலை காணப்பட்டது. ஆனால் தங்களுடைய பேரம்பேசலை மேற்கொள்ளுகின்ற பொழுது தங்களுடைய கட்சிக்குள் இருக்கின்றவர்கள் அல்லது தங்களோடு சேர்ந்து பயணிப்பவர்களுக்காவது அங்கே என்ன பேசப்பட வேண்டும், என்னென்ன விடயங்கள் நாங்கள் முன்வைக்க வேண்டும் போன்ற விடயங்களை அவர்கள் முன்னேறே கலந்தாலோசித்து திட்டமிட்டு மேற்கொள்வது என்பது பொருத்தமான ஒன்றாக இருக்கும். ஆனால் அவ்வாறு அது நிகழவில்லை. ஆனால் ஜேவிபியை பொறுத்தவரையில் தாங்கள் இந்த பயணத்தின் போது என்னென்ன விடயங்களை சாதிக்க வேண்டும் என்பதை மிகவும் நன்கு அறிந்தவர்களாக, இந்திய தரப்போடு ராஜதந்திரிகளோடு பேசுகின்ற பொழுது யார் யார் அந்த ராஜதந்திரிகள் என்பதனையும் அறிந்து சென்றிருப்பது என்பது மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய விடயம்.
இதில் தமிழர் தரப்பு கற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்கள் நிறையவே இருக்கின்றன. அந்த வகையில் ஜேவிபி ஒரு காலத்தில் இந்தியாவோடு பகையை பாராட்டினாலும் தற்பொழுது இந்த சாதகமான சூழ்நிலையை தங்களுக்கு எவ்வாறு சாதகமாக பயன்படுத்தியிருக்கின்றார்கள் என்பதனையும், இந்த பேரம் பேசலில் அவர்களுடைய பலம் எவ்வாறு நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது என்பதனையும் வெளியுலகு அறியக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கின்றது. அந்த வகையில் தான் ஜெய்சங்கரை சந்தித்த ஜேவிபியினுடைய தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க சில விடயங்களை அவரோடு பகிர்ந்திருக்கின்றார். தொடர்ந்தும் தாங்கள் இந்தியாவோடு பயணிக்க விரும்புவதான ஒரு கருத்தையும் முன்வைத்திருக்கின்றார். இந்தியா இவர்களை அழைத்து பேசுவதற்கான முக்கியமான காரணம் என்னவென்றால், தென்னிலங்கையில் ஒரு மிகவும் பலம் வாய்ந்த சக்தியாக ஜேவிபி இருக்கின்றது என்பதனை அது உணர்ந்திருக்கின்றது. அந்த வகையில் இனிவரும் காலங்களில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் ஜேவிபிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக இந்தியா கருதுவதாகவே பார்க்கப்படுகின்றது. அந்த வகையில் இந்த விடயத்தில் சீனா முன் நகர்வதற்கு முன்னர் இந்தியா தாங்கள் நகர வேண்டும் என்றும் ஜேவிபியை தங்கள் கைகளுக்குள் வைக்க வேண்டும் என்றும் இந்திய தரப்பு விரும்பியிருக்கின்றது. அதன் ஒரு முனைப்பாகத்தான் இப்பொழுது இந்திய தரப்பை அது சந்தித்திருக்கின்றது. குறிப்பாக ஜேவிபியை அழைத்து அவர்கள் பேசுகின்ற பொழுது முக்கியமான மூன்று விடயங்களை ஜெய்சங்கர் முன்வைத்ததாக கூறப்படுகின்றது. அந்த மூன்று விடயங்களில் மிக முக்கியமாக கச்சதீவை தாங்கள் மீட்போம் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். அதற்கு உங்களுடைய ஆதரவு தேவை என்ற விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். அதே நேரத்தில் 13வது திருத்தச் சட்டம் அமுல்படுத்த வேண்டும், மாகாண சபைகளுக்கு இடையிலான அதிகார பகிர்வு என்பது வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டதோடு மட்டுமல்லாமல், தென்னிலங்கை மக்கள் அதனை விரும்பாவிட்டால் தென்னிலங்கையில் நீங்கள் மாகாண சபை முறைமையை நீங்கள் நீக்கிவிடலாம் என்ற ஒரு விடயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் இந்த மாகாண சபை முறைமை என்பது இருக்க வேண்டும் என்பது இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்ற விடயத்தை ஜெய்சங்கர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார். அதே நேரத்தில் மூன்றாவது விடயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதில் இந்த பொருளாதார நலன் சார்ந்த விடயங்களும் பார்க்கப்படுகின்றது. அதே நேரத்தில் ஒட்டுமொத்த ஆட்சி அதிகாரம் என்பது ஜேவிபிக்கு வரும் பட்சத்தில் அது நிச்சயமாக இந்தியாவுக்கு சிறப்பான ஒன்றாக இருக்கும் என்பதனையும் இந்த சந்திப்பின் போது குறிப்பிட்டிருக்கின்றார். இப்பொழுது பலதரப்பு பிரதிநிதிகளையும் அவர்கள் சந்தித்து வருகின்றார்கள். குறிப்பாக அஜித் தோவால் போன்ற ராணுவ மட்டத்திலான உயர் அதிகாரிகளையும் இவர்கள் சந்தித்திருப்பது என்பது இந்த திட்டமிடலின் ஒரு மிக முக்கியமான நோக்கமாக பார்க்கப்படுகின்றது. சாதாரண ஒரு அரசியல் சந்திப்பாக இல்லாமல் பூகோள நலன் சார்ந்த பல விடயங்களுக்கும் இந்த சந்திப்பு உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்னும் பலரையும் அவர்கள் டெல்லியிலும் சந்திக்க இருக்கின்றார்கள். அதோடு பல இடங்களுக்கும் செல்ல இருக்கின்றார்கள். திருவனந்தபுரம் போன்ற பகுதிகளுக்கும் அவர்கள் செல்ல இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. திங்கட்கிழமையிலிருந்து இந்த சந்திப்புகள் நடைபெற்று வருகின்றன. கேள்விக்கான விரிவான விளக்கங்களை அளித்தமைக்கு மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நன்றி அபி, நன்றி நேர்களை, மீண்டும் சந்திப்போம். CMR YouTube சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR YouTube சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.